அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவி. இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு நெய் சாதம் எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வந்துட்டு நான் ஒரு வெங்காயத்தை எடுத்து இப்படி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்துட்டு வால் மிளகு, ஒரு 3 மராட்டி மொக்கு கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, புதினா. இதுக்கு முக்கியமானது இந்த புதினாவும் பிரிஞ்சி இலையும், ரெண்டாவதா நெய். சரிங்களா, இப்ப நம்ம வந்துட்டு எப்படி தாளிக்குதுன்னு பாக்கலாம். இப்போ நமக்கு வந்து கடாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுல வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அது கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு நெய் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் டேஸ்ட் எடுத்து குடிக்க கூடியது. சின்ன ஸ்பூன் தான் இது, நீங்க பெரிய ஸ்பூன் நினைச்சுக்காதீங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு மராட்டி மொக்கு, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டையும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை வச்சிருக்கோம் இல்லையா, இது சேர்த்துக்கோங்க. இது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த புதினாவை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க. அப்பதான் ஆனியன் வந்து ரொம்ப பொன்னிறமா ஆகாம இருக்கும். லைட்டா இது கண்ணாடி கலர்ல தான் இருக்கணும், கலர் மாறிடக்கூடாது. இது வந்துட்டு லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நான் இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன இவங்க கடாயில வந்துட்டு செய்யறாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாக்க நினைக்க வேண்டாம். நான் வந்துட்டு இதுல எல்லாமே கிரேவி எல்லாம் இதுல ரெடி பண்ணிட்டு எலக்ட்ரிக் குக்கர்ல மாத்தி எடுத்து வச்சுக்க போறேன். அதனால நான் இதுல வச்சிருக்கிறேன். இப்ப வந்துட்டு நம்ம இந்த வால் மிளகையும் இதெல்லாம் சேர்த்துடலாம். வால் மிளகை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப கிரேவியா ஆகணும்ன்ற அவசியம் இல்ல, இது லைட்டா குக் ஆகணும் அவ்வளவுதான். சரி, வால் மிளகு இல்லாதவங்க வீட்டுல என்ன பண்றது, கிடைக்காம போயிடுச்சுன்னா? வால் மிளகு இல்லைன்னா சாதாரணமா மிளகு சேர்த்துக்கோங்க. ஆனா அதிகமா சேர்க்காம 1-10 மிளகு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பாடு. இந்த நெய் சாதத்துக்கு வந்து வால் மிளகு இருந்தா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மசாலா இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போதும். நான் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம் 10 நிமிஷம், அது ஊறணுங்கிறதுக்காக. இப்ப இது கூட 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வீதம் நம்ம இதுல தண்ணி விட்டுக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் லேசா சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் அரிசி வந்துட்டு எலக்ட்ரிக் குக்கர் பாத்திரத்துல அரிசி போட்டுட்டு தண்ணி தூக்கி அதுல ஊத்தி எலக்ட்ரிக் ஸ்டவ்ல கொண்டு நான் வச்சிருவேன். அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் குக்கர் பாத்திரத்துக்கு நான் மாத்திட்டேன் பாருங்க. அரிசி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு வந்து மேல் மூடியை போட்டு நம்ம அந்த ஸ்டவ்ல தூக்கி வச்சிடலாம். வச்சிட்டோம்னாக்க அடுத்த 15 நிமிஷத்துல சாதம் குக் ஆயிடும். நீங்க வந்து குக்கர்லயும் வச்சுக்கலாம். நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா 2 விசில் ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல நீங்க பாத்திரத்தை தனியா வச்சு தம் போட்டு செய்யறதாலும் செய்யலாம். இது இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் குக்கர்ல வச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க. எவ்வளவு அழகா பூ மாதிரி சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க வந்து கிண்டும் போது கரண்டிய வந்து அடிப்பகுதியால எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கும் பாத்தீங்களா. நீங்க குக்கர்ல செய்தாலும் செய்யலாம், நீங்க தம்மு விட்டும் செய்யலாம். நான் வந்துட்டு எலக்ட்ரிக் குக்கர்ல செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பரிமாறலாம். வாங்க இப்ப நம்ம பிளேட்டுக்கு இதை மாத்திக்கலாம். இப்ப நம்மளோட நெய் சோறும் பருப்பு தால்சாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சிடுங்க. எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது நாங்க செய்யற நிறை குறைகள் எது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.